ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நான் உங்கள் சரண்யா, தமிழ் ட்ரேடர் ஜோன் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது, நாம் ஸ்டாக் மார்க்கெட்னால் என்ன, அதில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும், இன்வெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் என்னென்ன விஷயங்கள் முக்கியமாக கவனிக்கணும், அதுக்கப்புறமா ஃபண்டமெண்டலாக டெக்னிக்கலாக ஒரு ஸ்டாக்கை எப்படி அனலைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். அதுக்கப்புறம் ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங்னா என்ன, ஆப்ஷன் ட்ரேடிங்னா என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு, இப்போ ஆப்ஷனில் என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸை நம்ம பயன்படுத்தி ட்ரேடிங்கில் நம்ம ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்த்துட்ருக்கோம். அந்த விதத்தில் இன்றைக்கி இந்த சாப்டர் 80 நம்ம ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜியான புல் புட் ஸ்ப்ரெட் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி வீடியோவில் நம்ம புல் கால் ஸ்ப்ரெட் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். ஸோ இப்போ நம்ம புல் புட் ஸ்ப்ரெட்டில் தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கிய தகவல்கள், இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்னால நமக்கு என்ன பயன் அப்படிங்கிறது தான் பார்க்கலாம். சிம்பிளாக பார்க்கலாம். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும். ஸோ லைக் பண்ணுங்கள், கூடவே இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் ப்ளஸ் இந்த வீடியோ பற்றின சந்தேகங்களை மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அது நிச்சயமாக அதுக்கான ரிப்ளைஸ் வரும்போது உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். புல் புட் ஸ்ப்ரெட் அப்படிங்கிறது நாம் புட் ஆப்ஷனில் இந்த டிரான்சாக்ஷனை பண்ண போகிறோம். இதுக்கு வந்து மார்க்கெட் வந்து நமக்கு ஒரு ரேஞ்ச் பவுண்டான மார்க்கெட்டாக இருந்தது அப்படின்னா, இல்லை நல்ல ஒரு ரைசிங் மார்க்கெட்டாக இருந்தது அப்படின்னா, இந்த ஸ்ட்ராட்டஜி நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக போகும். ஸோ நம்மளை வந்து ட்ரெண்டை வந்து நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியுது அப்படின்னா, இந்த ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸை உபயோகப்படுத்தி நம்ம நல்லா ஏர்ன் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து இது எப்படி நான் பண்ண போகிறேன்னா, லோயஸ்ட் ஸ்ட்ரைக் ப்ரைஸில் இருக்கிற ஒரு புட் ஆப்ஷனை பை பண்ண போகிறேன், ஹையஸ்ட் ஸ்ட்ரைக் ப்ரைஸில் இருக்கிற ஒரு புட் ஆப்ஷனை நான் செல் பண்ண போகிறேன். ஸோ இந்த மாதிரி நான் பண்ணும்போது எனக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி சக்ஸஸ்ஃபுல்லாக போக போகுது. ஸோ இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளோட காட்டுறேன். இப்போ நான் நிஃப்டியோட இதை வந்து நான் ஒரு இண்டெக்ஸ்லேயோ இல்லை ஒரு ஸ்டாக்கோட ஆப்ஷன்லையோ நான் உபயோகப்படுத்தலாம். மார்க்கெட் 11,000 இருக்குது. நான் என்ன பண்ணுறேன், 10,900 இருக்கிற ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இருக்கிற ஒரு புட் ஆப்ஷனை வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, பை செல் பண்ணுறேன், புட்டை வந்து செல் பண்ணுறேன். இதோட இப்போ இதோட ரேட் வந்து என்ன, லாஸ்ட் ட்ரேடர் ப்ரைஸ் வந்து 20.55 ரூபா. இதை நான் ஒரு எக்ஸலில் போடுறேன். ஸோ இன்னும் ஈஸியாக நம்மளால் வந்து புரிஞ்சுக்க முடியும். ஸோ மார்க்கெட் இருக்கிறது 11,000. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, 10,900 இதோட லாஸ்ட் ட்ரேடர் ப்ரைஸ் வந்து 10,900 லாஸ்ட் ட்ரேடர் ப்ரைஸ் வந்து 12.89 ரூபா. அதே மாதிரி 10,800 லோயர் ஸ்ட்ரைக் ப்ரைஸில் இருக்கிற ஒரு புட் ஆப்ஷனை நான் பை பண்ணுறேன். அதாவது 10,800 வச்சுக்கலாம். இப்போ இதோடது வந்து 14 ரூபாய் இருக்குது. ஸோ இப்போ இதோட டிஃப்ரெண்ட், இதை புட் ஆப்ஷன் அப்படின்னாலே இறங்க புட்டுனாலே நமக்கு இறங்கும் போது ப்ராஃபிட்டு. ஸோ புட்டை நான் பை பண்ணி வைக்கிறேன் அப்படின்னா, மார்க்கெட் இறங்க இறங்க எனக்கு ப்ராஃபிட்டு. அட் த சேம் டைம் நான் வந்து செல் பண்ணுறேன் அப்படின்னா, மார்க்கெட் ஏற ஏற எனக்கு ப்ராஃபிட்டு. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து புட் ஆப்ஷனோட ப்ரைஸு, இப்போ நம்ம வந்து மார்க்கெட் வந்து நல்ல ஒரு புல்லிஷான டைப்பில் இருக்க போகுது அப்படின்னு தெரியும் போது நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, இப்போ இதுக்கு நடுவுலையே எனக்கு டிஃப்ரெண்ட் பாருங்கள், 14-12.89. ஸோ எனக்கு 1 ரூபா ப்ராஃபிட் இருக்குது. இந்த மாதிரி மார்க்கெட் வந்து எனக்கு நான் நினைக்கிற மாதிரி ஒரு புல்லிஷான சைட் போக போகுது அப்படின்னா, நான் பை பண்ணி வச்சுருக்கிற ப்ரீமியம் வந்து எனக்கு நான் பை பண்ணி வச்சுருக்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸோட ப்ரீமியம் வந்து மார்க்கெட் வந்து பாசிட்டிவாக போகும்போது குறைய ஆரம்பிக்கும். ஏன்னா நான் புட்டை வந்து பை பண்ணி வச்சுருக்கேன். அதே வந்து மார்க்கெட் நான் புட்டை வந்து செல் பண்ணி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, மார்க்கெட் வந்து பாசிட்டிவாக போக போக எனக்கு வந்து நான் செல் பண்ணி வச்சுருக்கிற புட்டில் எனக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நான் ஸ்ட்ராட்டஜிஸை பயன்படுத்துகிறேன் அப்படின்னா, எனக்கு நல்ல ஒரு ரிட்டர்ன் வந்து என்னோட இந்த ஸ்ட்ராட்டஜிலேருந்து எனக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதில் வந்து உங்களுக்கு ரிஸ்க்கும் கம்மி தான், அட் த சேம் டைம் உங்களுக்கு ப்ராஃபிட்டும் கம்மியாக தான் வரும். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் பேப்பர் ட்ரேட் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நம்ம பயன்படுத்தும் போது நிச்சயமாக அது நமக்கு ரொம்ப ஒரு நல்ல பெனிஃபிட்டாக இருக்கும். இஃப் எக்ஸாம்பிள் நான் வந்து என்ன பண்ணுறேன், ஒரு பேங்க் நிஃப்டி எடுத்துக்கிறேன். பேங்க் நிஃப்டி வந்து தற்சமயம் 27,761 இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், 27,600 ஒரு புட்டை வந்து செல் பண்ணுறேன். எவ்வளோ ரேட்டுக்கு, 100 ரூபாய்க்கு. அதே 27,500 ஒரு புட்டை பை பண்ணுறேன். இது நடுவுக்குமே எனக்கு வந்து 25 ரூபா டிஃப்ரெண்ட் வருது. ஸோ இந்த மாதிரி நான் டிரான்சாக்ஷன் பண்ணும்போது எனக்கு வந்து மார்க்கெட் வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுற ட்ரெண்ட் ஐடென்டிஃபைல இந்த புல் ஸ்ப்ரெட் வந்து மேலே போகுது அப்படின்னா, அப்போ எனக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட், நல்ல ரிட்டர்ன் எனக்கு இந்த ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜிலேருந்து கிடைக்கும். ஸோ இப்போ பார்த்த
இந்த பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ நீங்கள் ஆப்ஷன்ஸில் ட்ரேட் பண்ணணும், இல்லை ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணி நல்ல ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரொம்ப லோயஸ்ட் ப்ரோக்கரேஜ். ஸோ இன்ட்ராடேக்கு 0.01 ஃபார் உங்களுக்கு இன்ட்ராடேக்கு வரும் ஃபியூச்சர்ஸ் இன்ட்ராடே ப்ரோக்கரேஜஸ். அதே மாதிரி டெலிவரிக்கு 0.10 வரும். இது இல்லாமல் உங்களுக்கு வந்து நார்மலான பிளான் இருக்குது. ஸோ அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு லாட்டுக்கு ஒரு ஆர்டருக்கே நீங்கள் 20 ரூபா தான் பே பண்ணுவீங்க, அதில் உங்களுக்கு டெலிவரி சார்ஜஸ் வராது. ஸோ அந்த மாதிரியான ப்ரோக்கரேஜ் இருக்கிற அலைஸ் ப்ளூவில் உங்களோட ட்ரேடிங்கை நீங்கள் ஸ்டார்ட் பண்ண விரும்புனீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் நான் அலைஸ் ப்ளூ கம்பெனியோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸை நீங்கள் அப்டேட் பண்ணிங்கன்னா ஆன்லைன்லேயே உங்கள் ட்ரேடிங்கை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். அதை பற்றின சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் பொறுமையாக வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இதே மாதிரி பயனுள்ள தகவலோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஹாவ் அ கிரேட் டே.